பலவிதமான பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து பாண்டவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் என் கையே இல்லையம்மா. சரி அப்படியா? ஆக கண்ணி
என்னன்னா இது வித்தையிலும் வித்தையில்லவா காட்சி இருக்கிறது. ஏன்னா நீங்க ஆம்பளைங்க இத்தனை பேர் இருக்கீங்க, என் வீட்டுக்காரரும் இருக்கிறாரு, 10-18 நாள் சண்டையில இந்த ஆம்பளைங்கனால முடியாதது, இந்த பொம்பளையால என்னால என்னன்னா பண்ண முடியும், பெண்ணால பிறந்தால பிறந்த என்னால என்ன முடியல கேக்குறீங்க. ஆமா அங்க பெண் நிலைத்தான் இந்த உலகத்திலே எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம். ஒரு ஆணை பெண்ணக்கூடியவனே பெண் தான், உண்மைதான். அப்படியா மட்டும் இந்த பெண்ணாயை நாக கண்ணி இந்த தினத்துல மனது வைத்தால் ஆண்டவனுக்கு வெற்றி மேல் வெற்றி வாழி சூடுமம்மா. அப்படியா? ஆமா நான் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா இந்த தினத்துல உன்னை எதைக்காக சந்திக்க வந்தோம் தெரியுமா? ஆண்டவனுக்கு எப்படி வெற்றி தரும்? நீ இப்படி பேசுறதுக்காக கேள்வி கேக்குறாயா? உண்மைதான். அம்மா அந்த தினத்துல பாண்டவரும் கௌரவம் சண்டையிடும் பொழுது உன்னுடைய மகனாகிய அரவம் பாலனை வெற்றி அறவழி கொடுத்தோம். அப்படி அறவழி கொடுத்தாலும் ஆனால் அண்டையிலிருந்து இதனால் வரைக்கும் வேலையாள சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தினத்தில் 8th சண்டை, இந்த 8th சண்டையாக இந்த பாண்டவருக்குமாக இருந்து நாம் யார் போகலாம் என்பதற்காக பாண்டவர் அத்தனை பேருமே ஆலோசனை கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் முடியாததாக மட்டும் ஜகீரனுடைய சூழ்ச்சி வார்த்தையானது கேட்டு என்ன செய்ய 300 வாழ்ந்து வரக்கூடிய அனுமுஜா சுரணத்திலே இந்த தினத்திலே சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து அவரை அந்த கௌரவ பக்கமாக இருந்து சந்திக்கு வருகிறாரோ. எதற்காக
மரத்தையும் ஆசை நிறைவேற்றி வச்சேன். மூன்றாவது மரமும் ஆசை என்னவென்று கேட்டா, இதோ நான் உயிரோடு இருந்திருந்தா இந்த கௌரவ படையிலே எத்தனையோ பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்களை கொண்டிருப்பேன், சண்டையில் கலந்திருப்பேன், அக்ரோனி சேனையெல்லாம் எத்தனை அக்ரோனி சேனையெல்லாம் கொண்டிருப்பேன். ஆனால் நானும் இப்பொழுது முதல் நாள் சண்டையில சாக போறேன். ஒருவேளை என்னுடைய தாயாதிகள், என்னுடைய அப்பா அம்மார்கள் பாண்டவர் தோற்பதற்கு ஏதாவது சிறிது ஏதாவது வழி இருந்தா, மாமா இந்த 10-18 நாள் சண்டையிலே எனக்கு ஒரு நாள் சண்டை வேண்டும் என்று அரவான் கேட்டான் அல்லவா? ஆமா, அந்த ஒரு நாளிலே கேட்டான். இந்த 7 நாளைக்கு முன்னாடி 8 நாள் அப்படி அந்த அரவப்பாளன் கேட்டு ரெண்டு வரத்தையும் நான் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டேன். மூன்றாவது வரம் ஒரு நாள் சண்டை வேண்டும் வேணும் என்று கேட்டான். அந்த மூன்றாவது வரத்தை உன்னுடைய ஆசை நான் என்ன நிறைவேற்றல. ஆனால் அந்த அசுரனாக மட்டும் அனுபவித்த அசுரனும் செத்தவன் எழுந்து வந்து என்னை கொண்டால்தான் நீ உயிர் போகணும்னு வரத்தை வாங்கியிருக்கேன். அதனாலே இந்த அரவப்பாளனாக மட்டும் மகனாக அரவப்பாளனை இன்றைய தினத்திலே ஆலயம் கோயிலுக்கு நடபடி கொடுத்தோம் இல்லையா, ஆசை நிறைவேற்றினேன். பாதுகாப்பாக இயல்பு தீண்டாவிடிக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறேன். தலையும் ஒன்றாக சேர்த்து அரவப்பாளனுக்கு இப்பொழுதே நான் உயிர் விடுத்து காளியம்மன் கோயிலுக்கு போகலாம். உயிர் கொடுக்கிறேன், செத்து போன மகன் மீண்டும் உயிரோடு வரணும்னா சந்தோஷம் தானம்மா? இப்ப உன்னாலதான் நடக்குது. காளியம்மன் கோயிலுக்கு போகலாம். அப்படி ஏற்பாடு செய்யலாம்.